ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை கோடம்பாக்கத்தில் நடிகர் அருள்நிதி மற்றும் அப்பகுதி மக்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளரிடம் பேசிய நடிகர் அருள்நிதி, ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்களை தாம் ஆதரிப்பதாகவும் எதிர்ப்பவர்களை தாம் எதிர்ப்பதாகவும் கூறினார். சார், இப்போ இந்த போராட்டத்துக்கு மிக முக்கியமா பல இளைஞர்கள் இறங்கியிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்கள இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்களே இதை பண்ணுறோம். இன்றைக்கி கூட சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, இது மாதிரி வந்து 8 மணிக்கு எல்லாருமே உங்கள் ஆதரவை வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து வீட்டு பக்கத்தில் எல்லோரும் கூடி இதை பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து முன்கூட்டியே அதை பண்ணியிருக்கோம். எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதை பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் சரியான நடவடிக்கை எடுக்கப்படுதா? இந்த அரசியல் பற்றிலாம் நமக்கு தெரியாதுங்க. இந்த அரசியல் ரீதிக்காகலாம் இங்கே யாரும் இதை பண்ணலை. ஓகேயா? மேபி இன்னொரு பேரன் அப்படின்றனால உங்களுக்கு இது அரசியல் ரீதியாக தெரியும். ஆனால் நான் வந்து ஒரு நடிகனா, ஒரு பொதுமக்களாக தான் இதை பண்றேன். ஓகே, அவர் மெயினா ஒரு தமிழனா நான் இதை பண்றேன். ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் நடந்தே ஆகணும், அவ்வளவுதான். வேற எதுவும் மோட்டிவ்? ஜல்லிக்கட்டு தடைபெறதுக்கு திமுகவும் ஒரு காரணம் சொல்லி இளைஞர்கள் போராடுறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இப்போதானே நான் சொன்னேன், அரசியலுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பொதுமக்களோட வந்து உட்கார்ந்து இதை பண்றேன்னு. இளைஞர்களோட சேர்ந்து அதையும் எதிர்க்கிறீங்களா? திமுகவையும் ஜல்லிக்கட்டுக்கு எகேன்ஸ்டா யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் எதிர்க்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் நான் சப்போர்ட் பண்றேன்.